மாரா வாஷிங் பவுடர் துணிகளுக்கு வெண்மை தரும். நம்ம மாரா வாஷிங் பவுடர் 2 கிலோ வாங்கினால் 200 கிராம் மாரா வாஷிங் பவுடர் ஃப்ரீ. மாறாத வெண்மைக்கு மாரா வாஷிங் பவுடர். கிட்டத்தட்ட 18,000 பீப்புளுக்கு வந்து இந்த மங்கி பாக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு அந்த சிம்டம் வந்து வெளியே தெரியறதுக்கே கிட்டத்தட்ட வெப்ப காலங்களில் நிறைய விதமான இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வந்து பரவும். அதனால தான் நிறைய கோயில்களில் கூட மென்ஸ் உமன்ஸுமே வந்து இப்போ விதையெல்லாம் ஆயிட்டாங்க. எல்லாமே வந்து கலப்படமாக இருக்கும்போது சூஸ் பண்ணி ஆர்கானிக்காக சாப்பிட்றதே வந்து இன்னைக்கு ஒரு பெரிய டாஸ்காக. இப்படி சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிட்டா பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 35 வயசுலேயே எனக்கு மெனோபாஸ் வந்துருச்சு, முட்டை இல்லைன்ட்டாங்க டாக்டர், வேற ஒரு பொண்ணுகிட்ட போய் நிறைய தாய்மார்கள் சொல்கிறது என்னென்னா எனக்கு அவளை பார்த்தாலே அழுகிய வருது பீரியட்ஸ் டைமில், அவள் பாட்டில் தரையில் படுத்துட்டு உருள்றா, பிஸா பர்கர் ரொம்ப இந்த உருண்டு உரையாக இருக்கிற சாக்லேட்லாம் சாப்பிட்டா தான் நம்ம ஹை சொசைட்டி பீப்புள். பிசிஓடிங்கிறது ஒரு கர்ப்பப்பை சார்ந்த விஷயமோ ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான கருவியோ கிடையாது. மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் யோக வித்யா மேம் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சது, செகண்ட் வேவ் முடிஞ்சது, ஒரு லாக்டவுன்லாம் போச்சு, ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா அப்பாடா நிம்மதியாக இருக்கலாம் நினைக்கும் போது குரங்கம்மை வந்திருக்கு மேம். இன்னும் நமக்கு வரல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொரோனா வந்து நமக்கு வராது, சீனாவில் தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா நமக்கும் வந்து ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு. இப்போ குரங்கம்மை எங்கேயோ தான் இருக்குது, ஒரு 75 நாடுகளில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கும் அது வர வாய்ப்பு இருக்கா மேம்? வந்தால் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கலாம் மேம்? ஓகே, இன்னைக்கு டேட் படி வந்து கிட்டத்தட்ட 18,000 பீப்புளுக்கு வந்து இந்த மங்கி பாக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக 2 பேருக்கு வந்து இந்தியாவிலையுமே வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு, ஒருத்தங்க கேரளா ஒருத்தங்க நார்த் இந்தியாங்கிற மாதிரி நியூஸில் பார்த்தேன். ஸோ இனிமேல் கவர்மெண்ட்டில் வந்து இதுக்கான தகவல்கள் எதுவும் போதிய அளவுக்கு இல்லாததுனால இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ மோரோவர் நிறைய பேப்பர்ஸ் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் அதாவது ஜென்ரலி ஒரு அனிமல்ட்ருந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஜூனோ வைரஸ். ஸோ இது வந்து எப்படி வந்து நமக்கு ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸாக பரவுதோ அதே போல் இதுவும் வந்து நமக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கான்டாமினேட்டட் டிசீஸ் உள்ள ஆளுடைய பொருட்கள் யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய ட்ராப்லெட்ஸ், இப்போ சலைவரி ட்ராப்லெட்டாக இருக்கலாம் இல்லை ஸ்வெட்டுடைய ட்ராப்லெட்ஸ் வந்து நம்ம அதை வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்மளோட ஃப்ளூயிட்ஸில் முகத்தில் கிட்ட வாயில் சலைவோட மிக்ஸ் ஆகும்போது கூட அது வந்து வரலாம் அப்படிங்கிறதுனால இதுக்கும் வந்து ஃப்ரீக்குவெண்ட் ஹேண்ட் வாஷ் அப்படிங்கிறது சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த காலத்தில் வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்துருச்சு அப்படின்னாவே அது வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேப்பில எல்லாம் கட்டுவோம், மாலை கூட நிறைய யூஸ் பண்ணுவோம் ஆக்சிஜன் சப்ளைக்காக, அப்புறம் மஞ்சள் வந்து ஃபுல்லாக வேப்பில மஞ்சள் போட்டு அதில் மேலே படுக்க வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல் போன்ற இன்ஃபெக்ஷனை வந்து எதிர்த்து போராடக்கூடிய, ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இந்த அம்மைக்குமே வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒரு குரங்குகிட்டேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி எந்த விதமான அந்த அம்மையில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கோ அதுதான் இதுலேயும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த சிம்டம் வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு வைரஸ், ஒரு மங்கி பாக்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அந்த சிம்டம் வந்து வெளியே தெரியறதுக்கே கிட்டத்தட்ட 5 to 21 days ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் கொரோனா மாதிரி தான், நமக்கு கொரோனா இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கே அது உள்ளே போய் ரியாக்ட் ஆகி நமக்கு ஏதோ ஒரு சிம்டம் வந்தால் தான் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த பிரச்சனை வந்து நமக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கிறதே 5 to 21 days ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 weeks வரைக்கும் அல்லது 4 weeks வரைக்கும் கூட இதனுடைய சிம்டம்ஸ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அப்படின்னா உடம்புக்குள்ளே கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கிட்ட இது நமக்குள்ளேருந்து அதுக்கப்புறம் தான் முற்றிலும் வெளியே போகுது. அது வரைக்கும் நம்ம 1 மாத காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால நம்மளே தனிமைப்படுத்தி, இப்போ எப்படி அம்மா வந்தால் நம்மளே தனிமைப்படுத்தி வச்சுப்போம் அதே மாதிரி அதே தான் இதுக்கும் வந்து அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ மஞ்சள் வேப்பிலே எப்போவுமே நமக்கு வந்து எல்லா வகையான அம்மைக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அதே தான் இதுக்கும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும். அதுவே சிம்டம்ஸ் ஆஃப் மங்கி பாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆஸ் யூஸ்வல் நமக்கு வந்து லைட்டாக ஃபீவரஷ்னஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வாமிட்டிங்கு, ஹெட்ஏக் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதை தாண்டி இப்போது ஸ்கின்ல வந்து கொப்புளங்கள் வந்து நார்மலாக வந்து சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட். இப்போ பொதுவாக லிம்ஃபாட்டிக் சேனலில் வந்து லிம்ஃப் நோட்ஸ்னு நாங்கள் அங்கே ஒரு ஜங்ஷன் இருக்கும், அந்த கிருமி வந்து எடுத்து போராடும் போது அந்த லிம்ஃப் நோடே வீங்குது. அப்படி இருக்கும்போது அது எல்லாமே வந்து சீன் என்லார்ஜ் அப்படின்னு சொல்லி அது ஒரு குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு வந்து அப்பிடேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மசில் பெயின் இருக்கும், சோர்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சிம்டம்ஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ வந்து ஆடி மாதம், இது வந்து ஆடி மாதம் இல்லை மேம், இப்போ வந்து அம்மா போடுற டைம் தான். இப்போ வந்து நிறைய பேருக்கு அம்மா போடும், அது வந்து எப்பயுமே நமக்கு நார்மலாக இருக்கும். இந்த டைமில் இந்த குரங்கம்மையும் வரும்போது
ஒரு சாதாரண அம்மைக்கும் குரங்கு அம்மைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கோ, அது நம்மள மாதிரி சாதாரணமான ஆட்களால் அதை கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை, பொதுவாக எந்த வகையான தொற்று நோயாக இருந்தாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட், அதாவது மே மாதம், ஜூன், ஜூலை இந்த மாதிரியான ஆடி மாதத்தில் இப்படிலாம் வந்து வந்து வரதுக்கான காரணம் ஜென்ரலாக வந்து வெப்ப காலங்களில் நிறைய விதமான இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வந்து பரவும். அதனால தான் நிறைய கோயில்களில் கூட திருவிழாக்கள் வச்சு மஞ்சள் நீராட்டு விழாலாம் வைப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் மஞ்சள் வந்து ஒன்று குளிர்ச்சியத்தை கொடுக்கும், இன்னொன்று இன்ஃபெக்ஷனையும் வந்து குறைக்கும். ஸோ இன்ஃபேக்ட் இதுதான் இன்றைக்கி மாடர்னைஸ்டாக ஹோலின்னு சொல்லிட்டு கலர் பவுடர் போட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம ரிவர்ஸ் பண்ணி மஞ்சள் வந்து உங்களுக்கு வந்து மஞ்சள் தூவி விளையாடுறது, மஞ்சள் தண்ணி ஊற்றுறது, இதெல்லாமே வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ அந்த ஹோலி எல்லாமே வந்து மஞ்சள் தூள்னால ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷனை வந்து குறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஒருவர் அந்த கெமிக்கலில் நம்ம எக்ஸ்போஸ் ஆகி நிறைய விதமான ஸ்கின் டிசீசஸும் வந்து வராமல் இருக்க அளவுக்கு இருக்கும். ப்ளஸ் ஆடி மாதம் அப்படின்னாவே கூழ் ஊற்றுறது, அப்படின்னா உடம்பு கூல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ கூல் பண்ணணும் அப்படின்னா காரம் புளிப்பெல்லாம் குறைச்சிட்டு ஈஸிலி டைஜஸ்டபிள் கூழ் மாதிரி ராகி கூழோ கம்மங்கூழோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸு, முலாம்பழம், மோர், நீர் மோர், ஆடி மாதம் நீர் மோர் கொடுத்தா நல்லது, புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க, கூழ் ஊற்றுனா நல்லதும்பாங்க. ஸோ இது வந்து மனுஷங்களுக்கு நோய் வரவாமல் தடுக்குது, ப்ளஸ் கூலண்ட்டாக பாடி வச்சுக்கும் போது நமக்கு நோய்கள் வராது. மோரோவர் எந்த விதமான ஒரு இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புக்குள்ளே போனாலும் அதை எடுத்து போராடுது இல்லையா, அப்போது நம்ம உடம்பு வந்து ஒரு வகையான வெப்பத்தை கிரியேட் பண்ணுது. இப்போ நம்ம கிருமியில் ஒரு வாட்டரில் வந்து தண்ணியில் வந்து கிருமி இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறோம், சூடு பண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சூடு பண்ணும்போது அந்த கிருமிகள் அழியப்படுது. ஒரு கிருமி உள்ளே என்டர் ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்பு சூடு பண்ணி தானே அதை அழிக்க முடியும். ஸோ அப்போது வர்றதா ஃபீவர். ஸோ அந்த ஃபீவர் ரொம்ப எக்ஸஸ் ஆகும்போது தான் மூளையை போய் தாக்குது, கண்ணை போய் தாக்கி நிறைய பேருக்கு அம்மை நோய்களில் கண் வந்து விஷனே வந்து பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சுத்தமாகவே விஷன் வாழ்நாள் ஃபுல்லாகவே குருடாயிடுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அப்போ ஆரம்பித்த ஃபிட்ஸு லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் மென்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகப்படியான வெப்பம் வந்து விதைப்பையை போய் தாக்கும்போது அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இல்லாமல் திருமணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது ஏசோஸ்பெர்மியா விந்தணுக்களே அவங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது இல்லை. ஸோ அப்போ அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். ஸோ அந்த டைமில் நல்லா கூலண்ட்டாக நிறைய ஃப்ளூயிட்ஸ், இன்றைக்கி எந்த விதமான ஃபீவர் வந்தாலுமே எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்ணுற நிறைய ஃப்ளூயிட்ஸ் கொடுங்க, வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுங்க, சாத்து. ஏன்னா அப்போல்லாம் நம்ம யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க போனாலும் சாத்துக்குடி தான் வாங்கிட்டு போவாங்க. ஸோ விட்டமின் சி இருக்கிறனால இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் பாடி கூலிங்காக வச்சுக்கவும் அது ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய ஃப்ளூயிட் ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு கொடுத்து பாடி ஹீட்டு வந்து ரொம்ப அதிகமாக பார்க்குறதுக்கு நம்மளே வந்து கோல்டு டவல்ஸ் வந்து நெத்தி மேலே போட்டு வச்சுக்கிறது. ஏன்னா பிரெயினை போய் மூளைக்காய்ச்சலாக மாறக்கூடாது, மூளைக்காய்ச்சலாக மாறினா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் டிஸ்டர்ப் ஆகி தான் ஃபிட்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி மென்ஸ்க்குமே வந்து எக்ஸஸான ஹீட் இருந்தால் தான் டெஸ்ட்ஸ் எஃபெக்ட் பண்ணி. ஸோ ஃபீவரை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அம்மை நோயில் புளி காரத்தை தவிர்த்துட்டு நிறைய கூலண்ட்டான விஷயங்களை கொடுக்குறது, லெமனும் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட்டு தான், அதே போல் மஞ்சத்தூளும் கூலண்ட்டு தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி காட்டன் மெயினாக யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி பஸ்டியூல்ஸ் நிறையா இருக்கும், அப்போ போயிட்டு டெனிம் பேண்ட் போட்டுக்கிறது, ரொம்ப டெனிம் அவுட்ஃபிட்ஸ்லாம் போட்டுக்கிறதுலாம் அதை வந்து காத்தோட்டம் ஸ்கின்னும் நமக்கு ப்ரீத் பண்ணும், மூச்சு எப்படி நம்ம நுரையீரல் சுவாசிக்குதோ அதே போல் தோலும் வந்து நமக்கு மூச்சு விட்டுட்ருக்கும், அதை தடுத்து நிறுத்தினாவே ஹீட்டு தான். ஸோ அதனால் தட்ப வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸும் அமையணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பழங்கள்லேயே நிறைய கலப்படங்கள் பழங்களில் உணவுப் பொருட்களில் அப்படி இருக்கும்போது அதை வந்து எப்படி சூஸ் பண்ணலாம் மேம்? சரியான கலப்படங்கள் அப்படிங்கிறத தாண்டி எல்லாம் ஹைப்ரிட் ஆயிடுச்சு, சீட்லெஸ் ஆயிடுச்சு. இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி அந்த காலத்துலாம் சாப்பிட்டா அவ்வளோ விதை இருக்கும், அது ஒரு விதை கூட இருக்கிறது, ஒரு விதை கூட இருக்கிறது இல்லைங்கிறது தான் இப்போ தெரியுது. மென்ஸ் உமன்ஸுமே வந்து இப்போ விதையே இல்லாமல் ஆயிட்டாங்கன்னு. ஏன்னா இப்போது எப்படி வந்து விதை பையிலிருந்து வரக்கூடிய ஸ்பெர்ம் வந்து இப்போ எசோஸ்பெர்மியா ஆயிடுச்சோ அது எல்லாத்துக்குமே காரணம் ஹைப்ரிடான விதை இல்லாத பழங்களும் விதை இல்லாத ஹைப்ரிடான விஷயத்தை சாப்பிடும்போது நம்மளும் விதை இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்க முடியாமல் ஆயிட்டோம், மலட் ஆயிட்டோம்னே சொல்லலாம். ஸோ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி அதை நம்ம வந்து சொந்தமாக தோட்டம் வச்சு அதுலலாம் இருக்கணும். இல்லைனா நாளை உண்மையான ஒரு விதை எது அதுலேருந்து எப்படி ஆர்கானிக்காக நம்ம வந்து ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ விளைய வச்சு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு தேடினா கூட இன்றைக்கி அதுக்கான ஒரிஜினல் சீட் கிடைக்கிறதுல, ஹைப்ரிட் சீட்ஸ் தான் கிடைக்கிது. ஸோ இதெல்லாமே வந்து மனித இனமே அழியக்கூடிய ஒரு தருணத்தில் நம்ம நம்ம மனிதன் எப்படி காக்கிறோமோ அதே போல் விதைகளையும் சரி அந்த பழைய ஆர்கானிக்கான ஃபுட்ஸையும் சரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சீட்லெஸ்ஸாக இல்லாமல் சீடு உள்ளதாக சாப்பிட்றது நல்லது. இப்போ கிரேப்ஸாக எடுத்திங்கன்னா அந்த கிரேப் சீடில் தான் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால தான் நமக்கு வந்து ஏஜிங்கே ரிவர்ஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து ஃபைட் பண்ணி நம்மளோட செல்ஸ் அழியாமல் பார்த்துக்குது அப்படின்லாம் சொல்கிறோம். நிறைய பேர் விதையை துப்பிடுறாங்க, ஆனால் கிரேப் சீட்லேருந்து எடுக்கிற ஆயில் தான்
ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச்சு, ஹேருக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு சொல்லி அதை தனியாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சாப்பிடும் போதே அந்த விதையோட மென்று சாப்பிடும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதே போல் எல்லா ஃப்ரூட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதிக சத்து வந்து தோலில் தான் இருக்குது. பட் நம்ம தோலில் வந்து இன்றைக்கி சாப்பிட பயமாக இருக்குது, ஏன்னா வேக்ஸை போட்டுறாங்க ஆப்பிளில். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து கலப்படமாக இருக்கும்போது சூஸ் பண்ணி ஆர்கானிக்காக சாப்பிட்றதே வந்து இன்றைக்கி ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், கீரை பார்த்து நம்ம வாங்கினா கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, தலை தலைன்னு ஃப்ரெஷ்ஷாக ஓட்டே இல்லாத கீரை தான் வாங்குவோம். ஆனால் அதில் ஃபுல்லாக பெஸ்டிசைட்ஸு, கெமிக்கல்ஸு, ஆனால் ஒரு புழு கூட தெரியுது அதில் எதாவது அதெல்லாம் அடித்து வச்சுருக்காங்க, நம்ம அதை வாங்கக்கூடாதுன்னு. பட் நம்ம அதை தான் போய் வாங்கிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி சூஸ் யூர் ஃபுட் ஆர்கானிக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஆர்கானிக்குங்கிறதுலே நிறைய கலப்படங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பார்த்து வாங்க வேண்டியிருக்கு. பட் பார்த்து வாங்கினாலுமே அது ஹைப்ரிடாக எல்லாமே பார்க்கணும். இப்போ வந்து மலட்டுத்தன்மை, குழந்தையின்மை அப்படின்றது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்குமே. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இப்போது சின்ன வயசுலேயே பெண்கள் வந்து பருவம் அடைஞ்சிடுறாங்க, அதுக்கு என்ன காரணம் மேம், அவங்களுடைய உணவு முறை? இப்போது பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஏர்லி பியூபர்ட்டி, ஏர்லி மெனோபாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் காமன் ஆயிடுச்சு. இப்போ 12 வயசு 14 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் இன்றைக்கி 7 வயசு 8 வயசுலேயே கூட பருவம் எழுதிடுறாங்க. ஸோ இதுக்கான காரணம் வந்து நம்ம அன்றாட எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஜீனோ ஹார்மோன்ஸ். நிறையா நமக்கு தெரியாமல் நம்மளே ஹார்மோன் ஃபுட்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ மில்க் நல்லதுன்னு சொல்லி இந்த பாலையாக குடிச்சிட்டு போமா, பாலையாக குடிச்சிட்டு போமா, வெறும் மில்க்காக குடிப்பேன், பொண்ணு சாப்பிட மாட்டேன், பாலையாக குடிக்கிட்டோம். ஸோ அப்போது மாடு வந்து ஒரிஜினலாக பால் கறக்குதா அப்படின்னா இன்றைக்கி மனுஷன் அதுக்கும் ஊசி போட்டுறான், ஹார்மோன் ஊசி போட்டு இவ்வளோ லிட்டர்ஸ் பால் சுரக்கிற இடத்துல பல மடங்கு வந்து அதை சுரக்க வைக்கிறதுக்கு போடுற ஹார்மோன் நம்ம இன்டெரக்டாக அந்த பாலில் கலந்து நம்ம அதை குடிக்கிறோம். பட் நம்மளும் வந்து சீக்கிரம் மெச்சோர் ஆகி வரக்கூடிய பிரச்சனைகள். அடுத்தது நிறைய ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா ஃபேட் ஐட்டம்ஸை சாப்பிடும்போது அதுவே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அப்படி சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிட்டால் பெண்களை பொறுத்த வரைக்கும் முட்டையோட ஸ்டாக் வந்து சீக்கிரம் தீர்ந்து போயிடும். எவ்வளோ ஏர்லியாக ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களோ அவ்வளோ ஏர்லியாக மெனோபாஸ் வந்துடுது. ரெண்டாவது, அந்த காலத்துலலாம் மெனோபாஸ் அப்படிங்கிறது 55 வயசு வர வந்துட்டு இருந்த ஒரு காலம் தாண்டி 50 ஆச்சு 45 ஆச்சு 40 ஆச்சு. இப்போ 35 வயசுலேயே எனக்கு மெனோபாஸ் வந்துருச்சு, முட்டை இல்லைன்ட்டாங்க டாக்டர், வேற ஒரு பொண்ணுகிட்ட போய் எக்கு வாங்க சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எங்கே போச்சு அந்த முட்டை எல்லாம் அப்படின்னா, ஒரு சிலர் இன்ஃபர்டிலிட்டினால முட்டை வளர்ச்சிக்காக மருந்துகள் எடுக்கிறாங்க. ஒரு 100 முட்டை ஒரு மாதம் வளர இடத்துல 1000 முட்டை வளருது, சீக்கிரம் வெடிச்சு வெடிச்சு எல்லாம் வெளியே வருது, ஸ்டாக் தீர்ந்து போயிருது. ஆனால் மென்ஸாக இருந்தால் தே கேன் ப்ரொடியூஸ் பம் த்ரூ அவுட் தி லைஃப் ஸ்பேன். பட் உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் பிறந்தோன்னே இவ்வளோதான் சொல்லி லெஃப்ட் ஓரி ரைட் ஓரியில் இருக்கும். சீக்கிரமாக வந்து அவங்க செலவு பண்ணிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தீந்து போயிடுது. ஸ்டாக் தீந்து போச்சுன்னா மெனோபாஸ் வந்துடுது. ரெண்டாவது, அந்த காலத்தில் வந்து மல்டிபிள் ப்ரெக்னென்சி, ஒரு வீட்டில் வந்து 20 குழந்தை அசால்ட்டாக இருக்கும். அப்போது ஒரு கிட்டத்தட்ட 20 குழந்தைன்னா 20 வருஷம் அவங்க கேரிங்காக இருந்திருக்காங்க. ப்ரெக்னென்சி டைமில் பீரியட்ஸ் வருமா? வராது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அங்கே பீரியட்ஸ் வரலன்னா என்ன அர்த்தம்னா, முட்டை எல்லாமே வந்து அந்த மாதம் வளராமல் அப்படியே தேங்கி தேக்கமாக சேவ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ 20 வருஷம் அவங்க வந்து 20 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்கன்னா அத்தனை முட்டையும் வந்து அவங்க பாதுகாத்துருக்காங்க. அப்போ அவங்களோட மெனோபாஸ் டைம் வந்து 55, 58, 60 இயர்ஸ் வரைக்கும் கூட அவங்க குழந்தைகள் பெற்றெடுக்கிற அளவுக்கு முட்டையோட ஸ்டாக் இருந்துச்சு. இன்றைக்கி ப்ரெக்னென்சியும் ஆகிறது இல்லை அப்படிங்கிறதுனால முட்டையும் சீக்கிரமாக வந்து வெடிச்சு வெடிச்சு வெளியே வருது. ஸோ இது எல்லாமே வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகணும். ஏன்னா அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் தாண்டி நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலி பிளானிங் சென்டர்ஸ் தான் தெருவு தெருவு இருந்துச்சு. கவர்மெண்ட் அதை அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சென்டர்ஸ் எல்லாம் மாறி ஃபர்டிலிட்டி சென்டர்ஸாக உருவெடுத்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ சின்ன பசங்களுக்கே வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, அவங்களால வந்து பீரியட்ஸோட பெயினை வந்து தாங்க முடியல, அதுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் என்ன வழிகள் இருக்குது மேம்? பீரியட்ஸ் பெயின் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ பீரியட்ஸ் பெயின் டைமில் வந்து அவங்க ஆஃபீஸ் போகிறாங்கன்னா ஆஃபீஸ் லீவ் போடுறாங்க, ஸ்கூல் காலேஜ் போகிறாங்கன்னா அதை லீவ் போட்டுறாங்க. ஸோ ஒரு மாதம் 3-4 நாள் வந்து லீவ் போடுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. ரெண்டாவது, அது வரதுக்கு முன்னாடியே வலி மாத்திரை வாங்கி வச்சுட்டு வீட்டில் இருந்துக்கிறாங்க. நிறைய தாய்மார்கள் சொல்கிறது என்னென்னா, எனக்கு அவளை பார்த்தாலே அழுகே வருது பீரியட்ஸ் டைமில், அவள் பாட்டில் தரையில் படுத்துட்டு உருள்றா, பெட்டில் படுத்துட்டு புரள்றா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெண்ணாக பிறந்தா ஸ்ட்ரகிள் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். என்ன காரணத்தினால அவங்களுக்கு வந்து பெயின்ஃபுல் பீரியட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அனிமிக்காக இருக்காங்க நிறைய பெண்கள். ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லபடியாக ஒரு 12-14 மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா கர்ப்பப்பைக்கு சினைப்பைக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் போய் நரிஸ்ட்டாக வச்சுக்கும். கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த்தை ஆரோக்கியமாக வச்சுக்கும்போது ஈஸியாக கான்ட்ராக்ஷன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதை வந்து மீண்டு வர முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ஃபுட் இன்றைக்கி பெண்கள் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கிறாங்க. ஸோ ப்ரோட்டீன் ப்ராப்பராக எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளட் வந்து கொயாகுலேட் ஆகி கட்டித்தன்மை அடையாமல் ஃப்ளூயிடாக அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஃப்ளோ நார்மலாக இருக்கும்.
ஸோ அயன் அண்ட் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் அயன் அண்ட் ப்ரோட்டீன் கலந்தால் தான் ஹீமோக்ளோபின், ஏன்னா ஹீம்னா அயன் குளோபின்னா ப்ரோட்டீன். ஸோ இரும்பு சத்தும் புரத சத்தும் ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பியூபர்ட்டியில் எப்படி நம்ம வந்து அந்த பெண்ணை கேர் பண்ணி ஒரு ஒரு உறவினரும் வந்து ஒன்று எடுத்துட்டு வருவாங்க, அப்போலாம் கருப்பு எள்ளு உருண்டை கொடுப்பாங்க, கொழுக்கட்டை கொடுப்பாங்க, எல்லாமே எள்ளு சார்ந்த விஷயமாக இருக்கும், இல்லை உளுந்து களி கருப்பட்டி நல்லெண்ணெய் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு அந்த பியூபர்ட்டி டைமில் மட்டும் கொடுத்தா பத்தாது, ஒரு ஒரு மாதமே வந்து அல்ல ஒரு ஒரு வாரத்தில் அல்லது டெய்லி ஒரு ஒரு ஆர்கானிக்காக ஒரு ஸ்நாக்காக அதெல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் வந்து உளுந்து களி கருப்பட்டி நல்லெண்ணெய் கொடுத்தா ஃபேமிலியோட போன் ஸ்ட்ரென்த்தே நல்லாயிருக்கும், பெல்விக் மசில்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அதே போல் வெந்தய களி கொடுத்தா நேச்சுரலாக உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்ஸ் வந்து எக்கோட குவாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருப்பு எள்ளுரண்டையும் அகெயின் நல்லது, நல்லெண்ணெய் நல்லது. இன்ஃபேக்ட் கருப்பட்டி பனை வெல்லம் எல்லாமே இரும்பு கொப்பரையில் செய்கிறாங்க, ஸோ இரும்பு சத்து சேர்த்து நமக்கு கிடைக்கும். அப்போ ஹீமோக்ளோபின் அயன் எல்லாமே நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். பேரிச்சம்பழம், அத்திப்பழம் சாப்பிட்றது, நட்ஸ் சாப்பிட்றது, இதெல்லாமே வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம். பட் இதெல்லாமே இன்னைக்கு ரீப்ளேஸ் ஆகி பியூபர்ட்டி ஃபங்க்ஷனில் என்ன வைக்கிறாங்கன்னா சாக்லேட்ஸ் தான் வைக்கிறாங்க, கலர் கலராக சாக்லேட்டு. ஸோ அது வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ ஆர்கானிக்காக நம்ம ஹெல்த்தியாக அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸை இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், அதை அவங்க சாப்பிடவும் பெருமைப்படணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து பிஸா பர்கர் ரொம்ப இந்த உரண்டு உரையாக இருக்கிற சாக்லேட்டெலாம் சாப்பிட்டா தான் நம்ம ஹை சொசைட்டி பீப்புள் இதெல்லாம் தான் கெத்தாக சாப்பிடணும் வெளியே நினச்சிட்ருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி அதில் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு இதெல்லாம் சாப்பிட்றவங்க தான் ஹெல்த்தியாக வாழ முடியும் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ தட் எந்த ஒரு பெண்ணுமே வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வந்து ஈஸியாக ஹாப்பியாக, அதாவது வரதும் தெரியாது போகிறதும் தெரியக்கூடாது, அதனால் நான் லீவ் போடுறேன். இன்ஃபேக்ட் அது வந்து அந்த டைமில் அவங்க மற்றவங்க மேலே சிடுசிடுன்னு உழுவுறது, அந்த வலியின் காரணமாக மூட் ஸ்விங்ஸ் வர்றது, அதுக்கப்புறம் அது வந்து ஊருக்கே சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து வேதனைகள் ஏற்படுறது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு தேவையற்ற விஷயம். இதுக்கான ஈஸி ரெமெடிஸ் வந்து நம்மளோட ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல்லே இருக்குது, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஆயில் பாத் வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு தண்ணி நிறைய குடிச்சிட்டு அந்த டைமில் வந்து நிறைய ஃப்ளூயிட்ஸ், வாட்டர்மெலன், போம் கிரானட் ஜூஸ்லாம் குடிக்கிறது, வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கிறது, ஜீரக தண்ணி குடிக்கிறது, தொப்புள்ள அடி வயிற்றுல நிறைய விளக்கெண்ணெய் டெய்லியுமே மாதம் ஃபுல்லாகவே போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைமில் வலி இருக்காது. பட் இது எதுவுமே கேர் பண்ணாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் வந்து மோஷனும் ஒரு மூணு நாளைக்கு ஒரு நாலு நாளைக்கு தான் போவேன், பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், ஸோ யூரின் அடக்கி வச்சிருப்பேன், தண்ணி நிறைய குடிக்க மாட்டேன், நான் ஹெல்த்தியாக எதுவுமே சாப்பிட மாட்டேன், எனக்கு வெயிட் போட்டுரும், நான் ப்ராப்பராக தூங்க மாட்டேன், நைட் ஃபுல்லாக மொபைல் தான் வச்சிருப்பேன் அப்படின்னு அப்வியஸாக அந்த மூணு நாள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பெயின்ஃபுல் பீரியட்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு மாதம் வளரக்கூடிய முட்டைகள் அந்தந்த மாதவரையில் சுத்தமாக வெளியே வராமல் உள்ளே தேங்கிடுது. அப்போ அடுத்தடுத்த மாதம் முட்டைகள் வளர்ச்சி அடையிறதில்ல, அதனால் உள்ளே இருக்கிற தேங்கின முட்டை என்ன பண்ணுதான் ஈஸ்ட்ரோஜனை மாதம் ஃபுல்லாக அதிகப்படுத்தி அந்த உள் சுவரை ஓவராக திக்கனிங் பண்ணிடுது. 9 to 11 mm அந்த பெட் லேயர் வளர இடத்துல 25 mm வரைக்கும் ஓரா வளர்ந்து பல்கி யூட்ரஸ் ஆகிடும். இப்போ வந்தால் போய்கிட்டே இருக்கும், மூணு மாதத்துக்கு தான் பீரியட் வரும், ஆனால் வந்தால் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான காரணங்களும் அதுதான். ஸோ அந்த சிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம சிஸ்ட் இருக்கிறனால எனக்கு வந்து பீரியட்ஸ் வரல நல்ல விஷயம், அது கல்யாணத்துக்கப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ என்ன நான் ஜாலியாக இருக்கிறேன் எனக்கு பீரியட்ஸ் வரலாம் என்னங்கிறாங்க. ஆனால் அந்த சிஸ்ட்னால தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் வருது, அதுக்காக டாக்டர்ஸ் மெட்ஃபார்மின் கிளைகோஃபேஜ் கொடுப்பாங்க, சக்கரவதி மாத்திரைனே தெரியாமல் பிசிஓடி பேஷண்ட்டை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, கேட்டால் நான் பிசிஓடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க எங்கிட்டே. ஸோ பிசிஓடி ட்ரீட்மெண்ட் எங்கேம்மா எடுக்கிறீங்க, இதெல்லாம் சக்கரவியாதிக்கான மருந்து அப்படின்னா அப்படியா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சிம்டமேட்டிக்காக பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அடுத்து வெயிட் அதிகமாக போடும் பிசிஓடியில். அப்போ வெயிட் அதிகமாக போடுதுன்னா சாப்பிடாமல் கிடப்பாங்க, அப்படி இல்லைன்னா அதுக்கு போய் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அதுக்கு அடுத்து ஃபேட் பர்னர்ஸ் எடுப்பாங்க, அதுக்கடுத்து மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், ஃபேமிலி ஃபுல்லாகவே பிரச்சனை. அதாவது இவங்களுக்கு பிரச்சனைனா அவங்க தம்பி பிடிச்சி கற்றுட்டுறது, அவங்க அம்மாவை கோவப்படுறது, இதெல்லாம். அடுத்து அழகு ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எம் பேட்டர்ன் பால்னஸ், முடி நிறைய கொட்டும், அம்மா எனக்கு இந்த ஷாம்பு வாங்கி கொடு அந்த ஷாம்பு வாங்கி கொடு, எனக்கு வந்து எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும் இது வந்து நான் ஆடில் பார்த்தேன் அந்த ஆயில் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் காசு செலவு பண்ணிகிட்ருப்பாங்க. முகத்தில் நிறைய ரோமம் வரும், உடனே வந்து வார வாரம் ஒரு போய் த்ரெட்டிங் பண்ணுவாங்க, அப்டோமனில் செஸ்டில் காலில் கையிலலாம் அதிகமாக ஹேர் குரோத்தாக பாடி வேக்சிங் பண்ணுறேன், எனக்கு 15 நாளைக்கு ஒருக்க வேக்சிங் காசு கூட நான் பார்லர் போகிறேன். ஸோ இப்படி பிசிஓடிங்கிறது ஒரு கர்ப்பப்பை சார்ந்த விஷயமோ ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான கருவியோ கிடையாது. பிசிஓடி சினைப்பையில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, அழகு சார்ந்த பிரச்சனைகள் உருவாகுது, அவங்க பெண்மையை இழக்கிறாங்க, ஆண்மைத்தன்மை அவங்களுக்கு அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பியூபர்ட்டியிலிருந்தே அவங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் பிசிஓடி இருக்குது அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க பெண்மையை வந்து ஈஸியாக அழகாக சோஷியலாகவும் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதோட